வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒர்க்ஷாப்பில் யூஸ் பண்ணுற கேஜஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேஜஸ் வந்து டாபிக் வந்து ஃபிட்டரில் ட்ரேட் தியரில் செகண்ட் இயரில் வருது. அதனால் செகண்ட் இயர் படிக்கிற மாணவனா தவறாமல் கவனிங்க. கடைசி வரையும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்னென்ன கேஜஸு பற்றி பார்க்க போகிறோம்னு பார்ப்போம். ட்ரில் கேஜி, ட்ரில் பாயிண்ட் கிரைண்டிங் கேஜி, ஆக்மி த்ரெட் கேஜி, ஒயர் கேஜி, அப்புறம் சென்டர் கேஜை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல ட்ரில் கேஜி பார்க்க போகிறோம். ட்ரில் கேஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இது சதுர வடிவிலையோ இல்லை செவ்வக வடிவிலையோ இந்த சீட்டில் செய்யப்பட்டிருக்கும். அதில் பல வகையான ட்ரில் ஹோல்ஸுகள் போடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஹோல்ஸுக்கிடையும் அந்த சைஸு என்னன்னு சொல்லிட்டு ஸ்டாம்ப் பண்ணப்பட்டிருக்கும். லெட்டர் ட்ரில்லில் பார்த்தீங்கன்னா ஏயிலேருந்து இசட் வரைக்கும் ஹோல்ஸ் போடப்பட்டு அந்த ஏ டு இசட் வந்து அதில் ஸ்டாம்ப் பண்ணப்பட்டிருக்கும். இந்த கேஜஸு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ட்ரில் கேஜி ட்ரில் பிட்டோட சைஸை செக் பண்ணுறதுக்கு இந்த ட்ரில் கேஜி வந்து யூஸ் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரில் பாயிண்ட் கிரைண்டிங் கேஜி. ட்ரில் பாயிண்டிங் கிரைண்டிங் கேஜி எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா ட்விஸ்ட் ட்ரில்லோட ட்ரில் அந்த பாயிண்ட் ஆங்கிள் வந்து 118 டிகிரி. அந்த 118 டிகிரி கரெக்டாக இருந்தால் தான் சரியாக கட்டை எடுக்கும். அதை கிரைண்ட் பண்ணுறதுக்கு மழுங்கி போனதுக்கப்புறம் அதை கிரைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால இது ட்ரில் பாயிண்ட் கிரைண்டிங் கேஜின்னு பேர். அந்த ட்ரில் பாயிண்ட் கிரைண்டிங் கேஜில் அந்த 112 டிகிரி மட்டும் மெயின்டைன் பண்ணாமல் அதோட லிப்போட லென்த்தும் மெயின்டைன் பண்ணோம். அந்த லிப்போட லென்த்தை மென்ஷன் பண்ணுறதுக்கும் இந்த கேஜில் வந்து மெட்ரிக்கில் வந்து 0.5 mm இதில் அந்த டிவிஷன் போட்டிருக்கோம். பிரிட்டிஷ் மெத்தடில் 1/32 இன்ச்சுக்கு அந்த டிவிஷன்ஸ் போட்டிருக்கோம். அதை வச்சு லிப் லென்த்து ஈக்குவலாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த கேஜி எப்படி இருக்குன்னு சொல்லிக்கின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீல் ரூல் இருக்கும். அந்த சீல் ரூலில் வந்து ஸ்லைடிங் ஹெட் இருக்கும். அந்த ஸ்லைடிங் ஹெட்டை வந்து எந்த இடத்துல அதை லாக் பண்ணுறதுக்காக ஒரு நரல் நட்டு இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணி எங்கே பொசிஷனில் வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டு ட்ரில்ல கிரைண்டிங் பண்ணிக்கலாம். இது வந்து ட்விஸ்டில் ரீஷார்பன் பண்ணதுக்கப்புறமும் செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறான். கிரைண்டிங் பண்ணும்போதும் இதை செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆக்மி த்ரெட் கேஜி. இந்த கேஜி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்மி த்ரெட் இருக்குது. அந்த ஆக்மி த்ரெட்டை செக் பண்ணுறதுக்கு இந்த கேஜி வந்து யூஸ் ஆகுது. இந்த எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இது அந்த டூல் வந்து கட்டிங் டூல் வந்து செட் பண்ணும்போதும் அது ஜாப்புக்கு ஸ்கொயராக இருக்கான செட் பண்ணும்போதும் அப்புறம் சிங்கிள் பாயிண்ட் டூவை கிரைண்டிங் பண்ணும்போதும் இந்த கேஜி வந்து யூஸ் ஆகுது. இந்த கேஜியோட எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா வந்து நாச்சஸ் பண்ணப்பட்டிருக்கும். அந்த நாச்சஸை யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட் டூலோட அந்த டூலோட பாயிண்ட் வந்து வித்து கரெக்டாக இருக்கா ஒரு த்ரெட் பர் இன்ச்சு இவ்வளவுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கா அது மாதிரி செக் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுது. இந்த கேஜி வந்து ஸ்ப்ரிங் ஸ்டீல்னால் செய்யப்பட்டு ஹார்டன் பண்ணப்பட்டு இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற கேஜி வந்து பார்த்தீங்கன்னாக்க வந்து ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜி. இந்த ஒயர் கேஜி எப்படி இருக்கும் அந்த ஒயர் கேஜி வந்து டிஸ்க் ஷேப்பில் ரவுண்டு பிளேட்னால் செய்யப்பட்டிருக்கும். அந்த பிளேட்டோட சர்க்கம்பரன்ஸ் ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டிருக்கும். அந்த ஹோல்ஸ் வந்து சர்க்கம்பரன்ஸில் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கும். அதுக்கு வந்து ஸ்லாட்டுன்னு பேர். அது ஒவ்வொன்றுக்கும் பக்கத்துலேயும் அதோட சைஸ் வந்து ஸ்டாம்ப் பண்ணப்பட்டிருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுது இந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயரோட டயாமீட்டரை செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அந்த ஸ்லாட் வந்து திக்னஸ் ஆஃப் த சீட்டை செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கேஜி அதிகமாக சைஸ் ஆஃப் த சைஸ் வந்து குறையும். அதிகமாக அந்த சைஸ் வந்து குறையும். இது வந்து 1லேருந்து 36 வரைக்கும் கேஜி நம்பர் போட்டு இது பண்ணப்பட்டிருக்கும். 0 கேஜின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து 8 mm டயா. 36 கேஜின்னு பார்த்தீங்கன்னா 0.2 mm டயா. அதுக்கடையில் 18 SWG அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2 mm டயா இருக்கும். 20 கேஜினா 1 mm டயா இருக்கும். திக்னஸ்ன்னு பார்க்கும்போது இதை திக்னஸ் ஆகும். சீட்டுன்னு பார்க்கும்போது இந்த டயாவை வந்து திக்னஸ்ன்னு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 0லேருந்து 36 வரைக்கும் இது மார்க் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற கேஜி பார்த்திங்கன்னா வந்து சென்டர் கேஜி. இந்த சென்டர் கேஜி எதனால செய்யப்பட்டிருக்கும்? சென்டர் கேஜி வந்து ஸ்ப்ரிங் ஸ்டீல்னால் செய்யப்பட்டு ஹார்டன் பண்ணப்பட்டு கடினப்படுத்தப்பட்டு அப்புறம் டெம்பரிங்கும் பண்ணப்பட்டிருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுது? சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலை கிரைண்டிங் பண்ணும்போது இது யூஸ் ஆகுது. ஜாப்பை சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூவில் ஜாப்புக்கு மேட்சாக செட் பண்ணும்போதும் இந்த சென்டர் கேஜ் வந்து யூஸ் ஆகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஜுவேஷன் வந்து போட்டிருக்கும். அதில் வந்து த்ரெட் பெர் இன்ச், ஒரு இன்ச்சுக்கு எத்தனை த்ரெட் இருக்குன்னு இருக்கும். சில இதில் பார்த்திங்கன்னா டேபிள்ஸ் வந்து போட்டிருக்கும். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது பொதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லேத்து சென்டரை வந்து அந்த ஆங்கிள் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கும், இந்த அக்ரோடியும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. அப்புறம் இன்டர்னல் த்ரெட் கட்டிங் பண்ணும்போது, உள்மறை பண்ணும்போது டூலை வந்து ஸ்கொயரு, அதாவது ஸ்கொயராக இருக்கான ஸ்டீல் ரூல் உதவுது. ஸ்கொயராக இருக்கா ஜாப்புக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு இது யூஸ் ஆகுது. அப்புறம் டேப்பர் த்ரெட் கட்டிங் பண்ணும்போது கட்டிங் டூல் வந்து அந்த ஆக்சிஸுக்கு, ஜாப்போட ஆக்சிஸுக்கு ஸ்கொயராக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கும் இந்த கேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.